ராசியாய் பூத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தாந்திரீக ஜோதிடம் குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு. தடை கற்களை வெற்றி படிக்கற்களாய் மாற்றும் நவகிரக அரசர்கள், அவர்களுக்கு அருளாசி வழங்கும் அந்த இறை அருளுடன் நமது வெற்றிக்கான பாதையை நமக்காகவே வகுத்து தருவதற்காகவே இங்க வருகை தந்திருக்காரு. ஐந்து தலைமுறை தாந்திரீக ஜோதிட வல்லுநர் டாக்டர் விஜய் சேது நாராயணன் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0444 9596 9565. வணக்கம் சார். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? இறை அருளாலையும் குரு அருளாலையும் நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா, ரொம்ப நல்லா இருக்கேன். வேலவா வேலவா வேல் முருகாவா வா, வேலவா வேலவா வேல் முருகாவா வா. இந்த அழகான வாய்ப்பளித்த புதுயுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். வணக்கம்மா. சார், பொதுவாக எல்லாரும் பயப்படுற 9 பேர் யாரு அப்படின்னா நவகிரகங்கள் சார். ஆனால் ஒரு சிலர் அதிலும் விதிவிலக்காக என்ன சொல்கிறாங்கன்னா, நவகிரகங்கள்லாம் ஒன்றும் பெருசாக பாதிப்பெல்லாம் கொடுத்துட மாட்டாங்கப்பா, அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அல்டிமேட் பவரை நம்ம பிடிச்சிக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்களே, நவகிரகங்களை பார்த்து நாங்கள் பயப்படணுமா பயப்பட வேண்டாமா? நவகிரகங்கள் வந்து அல்டிமேட் பவரா அப்படின்னா 100% அவங்க அல்டிமேட் பவர் தான். அவங்க இருக்காங்கன்னு சொன்னாலும் இருக்காங்க, இல்லைன்னு சொன்னாலும் இருக்காங்க. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இதுக்கு மேலே ஒருத்தர் அல்டிமேட் பவர்னா கண்டிப்பாக இறைவனோட அருள்னால் வந்து நல்ல வெற்றிகள் அடையலாம்ங்கிறது திண்ணமான கருத்தாக இருந்தாலும், சில நேரங்களில் என்ன ஆகிடும் அப்படின்னா, பாதகாதிபதி திசையோ பாதகாதிபதி புத்தியோ அதில் உள்ள நேரங்களில் வந்து ஒரு பெரிய கோடீஸ்வரரையும் வந்து கீழே இறக்கிறதும் இந்த நவகிரக அரசர்களே. அதே மாதிரி அடையாளமே தெரியாமல் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து ஒரு உச்சாணி கொம்பில் உட்காத்தி வைக்கிறதும் இந்த நவகிரக அரசர்களே. ஆனால் இதில் என்ன ஒரு சூட்சம ஒரு ரகசியம் என்னென்னா, இந்த நவகிரக அரசர்களை படைத்ததே யார் அப்படின்னா சுவாமி தான். அப்போ அந்த சுவாமியை வந்து சூட்சம ரீதியாக சில வழிபாடுகள் உண்டுங்க. அந்த சூட்சம ரீதியாக வழிபாடுகள் நீங்கள் பண்ணும் பொழுது, அப்போ நீங்கள் இதை பார்த்து பயப்படணுமா அப்படின்னா, பயப்படலாம் வேண்டாம், தீதும் நன்றும் பிறதரவாரா. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், நமக்கு சஞ்சித கர்மா, சஞ்சித கர்மானா போகிற ஜென்மம், அதில் நம்ம என்ன செஞ்சோம் என்ன செய்கிறோம் அப்படிலாம் நமக்கு தெரியாதுங்க. அப்போ இந்த காலங்களில் நீங்கள் வரும்பொழுது சுய ஜாதகத்தை நீங்கள் போய் இறை அருளோட நீங்கள் அங்கே போய் உங்கள் குலதெய்வத்தெல்லாம் வணங்கிட்டு ஒரு நல்ல ஜோதிடரிடம் போய் பார்த்து அதுக்குள்ளே வழிபாடு சொல்லக்கூடிய ஜோதிடரிடம் போய் நீங்கள் பார்த்துட்டு, அதுக்காக நீங்கள் போன உடனே ஐயா சாமின்னு கூப்பிடுறது அதெல்லாம் எனக்கு ஒப்புதலே கிடையாது. ஏன்னா ஜோதிடராகப்பட்டவர் சுவாமியே கிடையாது. அப்போ நாங்களாம் ஒரு வழிகாட்டுதலில் கொடுக்கக்கூடியவங்க தான். அப்போ அங்கே போகும்பொழுது அந்த ஜோதிட ரீதியாக சூட்சம வழிபாடுகள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது, அதில் வேகமாக அடிக்கக்கூடிய காலங்களில் மெதுவாக அடிக்கும். அதே மாதிரி நல்ல விஷயங்கள் கிடைக்கும்போது, ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா 4 நல்ல விஷயம் 10 நல்ல விஷயம் நடக்கும். அதுக்குள்ள சூட்சம வழிபாடுகள், ஏன்னா நவகிரக அரசர்களுக்கு சக்தி வேணும்னாலும் அந்த இறைவன்கிட்ட போய் தான் நிற்கிறாங்கன்றது தான் உண்மை. அப்போ அந்த வழிபாடுகளும் செய்யும்போது பயம் வேண்டாம். அந்த காலங்களில் ஸ்பீட் பிரேக்கர் வருதா, மெதுவாக ஸ்பீட் பிரேக்கருக்கு ஸ்பீடை குறைச்சின்னு போங்க, வேகமாக போகிற இடத்துல ஃபாஸ்ட்டாக போங்க, இந்த மாதிரி ஸ்மூத்தாக கொண்டு போங்க. தலையை சுற்றி மூக்கெல்லாம் தொடாதீங்க. இதை உடைச்சா அது மாறும், அதை உடைச்சா இது மாறும், இதை மாத்திரம் மாறும், அதெல்லாம் சும்மாங்க. அதெல்லாம் விட நீங்கள் இறைவனை கரெக்டாக பற்றி, நம்மளுடைய ஆதி காலத்திலேருந்து என்ன உண்டு, ஜோதிட சாஸ்திரம் உண்மை அப்படிங்கும்பொழுது அந்த இதை வந்து வேதத்தின் கண்ணான ஜோதிடத்தை நம்பி அதுக்குள்ள வழிபாடுகளை தெரிஞ்சுன்னு வரும்பொழுது மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் இதை தான் ஃபாலோ பண்ணுவாங்க, வெற்றி அடைகிறாங்கன்றதும் உண்மையே. ஒன்றே செய், அதையும் நன்றே செய், அதையும் இன்றே செய், வாழ்க்கை தானா நல்லா இருக்கும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். நவகிரகங்கள் அப்படின்னு பேசும்போது தோஷம் பத்தி நம்ம நிச்சயமா பேசிய ஆகணும். ஒரு நேர இணைப்புல இருக்காங்க, பேசுற நம்ம தோஷம் குறித்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? மேடம் ஷீலா பேசுறேன். மேடம் சொல்லுங்கம்மா, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எதிர்காலம் உங்க குடும்பத்துக்காகவே காத்துட்டு இருக்கம்மா, கவலையே படாதீங்க. உங்களுடைய ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் சொல்லுங்கம்மா. மேடம் அது தெரியல மேடம், மீன ராசி மேடம். ஓகே, நட்சத்திரம் தெரியுங்களா? நட்சத்திரம் மேடம். ஓகேம்மா, லக்னம் தெரியுங்களாமா? லக்னம் தெரியாது மேடம். பரவாயில்லம்மா, உங்க வயது என்னமா? மேடம் 29 மேடம். ஓகே, உங்களுக்கான தீர்வுகள் இப்ப சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா காலை வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா ஷீலா மேடம்? என்னன்னா உங்களுடைய அருகாமையில இருக்கக்கூடிய இடத்துல போயிட்டுமா,
நீங்கள் செய்ய வேண்டியது வந்து தட்சிணாமூர்த்தியோட வழிபாடு செஞ்சுக்கிறதுமா. அதில் வந்து குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டியது வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சுக்கிறதும். அதே மாதிரி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, யானை போய் ஏதாவது ஒரு பழமையான ஆலயத்தில் யானை இருக்குமா, அந்த யானைகிட்ட போய் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அந்த யானைக்கு என்ன பிடிக்குமோ அந்த பாகன்ட்ட கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, அதை கொண்டு போய் அதுக்கு உணவு கொடுக்கறது. அந்த உணவு கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கம்மா, அந்த தண்ணீர் கொடுத்துட்டு அதை மூஞ்சியில் அடிக்க சொல்லுங்கள், இதை தொடர்ந்து செஞ்சுட்டே வாங்க. அதே மாதிரி வியாழக்கிழமை என்ன பண்ணுங்கன்னா, லட்டு தாந்திரிகம்னு உண்டுமா, என்னடா அது லட்டு தாந்திரிகம் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. லட்டுவை நீங்களே உங்க கையால பிடிக்கிறது, கடையில போய் வாங்குறது அல்ல. அப்ப நீங்களே உங்க கையால பிடிச்சிட்டு உங்களுக்கு வேலை கிடைச்ச மாதிரி நீங்க மனசார நினைச்சிட்டு நீங்க தாராளமா அதை பிடிச்சினே வந்து தட்சிணாமூர்த்தி சன்னிதியில போய் கொடுங்க. ஒருவேளை அங்க பூஜை பண்றோம் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா சந்தோஷமான விஷயம்னு சொல்லிட்டு அங்க வர்றவங்களுக்கு கொடுங்க, பரிகாரம்னு சொல்லாதீங்க. அப்படிங்கும்போது இதை கொடுக்கும்பொழுது என்னாகும், வாங்குறவங்களும் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு இது தொடர்ந்து நீங்க செஞ்சிட்டே வரும்பொழுது அந்த வெற்றி கிடைக்குமா, கிடைச்சதுக்கு அப்புறம் எங்களை கூப்பிட்டு சொல்லுங்க, நாங்களும் சந்தோஷப்படுவோம். நன்றிமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, ஹலோ, ராஜலட்சுமி பேசுறேன் மேம். ராஜிமா சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்கணும். ஓகே, உங்களுடைய ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் அம்மா? மீன ராசி, கூர்க்காய் நட்சத்திரம். ஓகே, லக்னம்? லக்னம்மா? மிதுனம். ஓகே, உங்க வயது என்னம்மா? 38 மேம். என்னம்மா கேக்குறோம் இன்னைக்கு உங்களுக்காக? எனக்கு உடம்பு தான் சரியில்லாம இருக்கு. ஓகே அம்மா, கவலையேப்படாதீங்க, இதற்கான தீர்வுகள் சார் உங்களுக்காகவே இப்ப கொடுக்க போறாரு, கேட்கலாம். அம்மா காலை வணக்கம். ராஜிமா நல்லா இருக்கீங்களா? நீங்க நல்லாதான்மா இருப்பீங்க. நீங்க ஒரு குழந்தைத்தனமான குணம் உள்ளவங்கம்மா. உங்களுக்கு உடல் மட்டும் இல்ல, மன ரீதியான பாதிப்புகளும் உங்களுக்கு உண்டு, சரிங்களா? இதை நீங்க போக்கணும் அப்படின்னா நீங்க விடாம நீங்க செய்ய வேண்டியதுமா, செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து பச்சை பயிரை எடுத்துக்கோங்க. இந்த பச்சை பயிரை எடுத்துட்டு நைட்டு தலைமாட்டில் எடுத்து வைங்க. தலைமாட்டில் எடுத்து வச்சுட்டு மறுநாள் காலையில் அதை எடுத்துட்டு நல்லா ஊற வைங்க. வெந்நீரில் ஊற வச்சுட்டு அதோட சேர்த்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, அதை நல்லா மாவாக்கிட்டு பனவெல்லத்தை போட்டு கரைச்சிட்டுமா பசுமாடுக்கு கொடுத்துட்டே வாங்க. அந்த மன ரீதியான பாதிப்புகள் போகும். உடல் ரீதியான பாதிப்புகள் போகிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு வெண்பட்டு துணியில் உங்கள் தலையை 27 தடவை ஒரு காசை எடுத்துட்டு தொடர்ந்து எடுத்து வச்சுக்கிட்டே வாங்கம்மா. இதை நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பண்ணணும்னா, வெள்ளிக்கிழமைகளில் போயிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது முருகன், பழமையான முருகன் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வர்றதும் அந்த இடத்துல கொண்டு போய் இந்த இதை சேர்த்துட்டு வரும்பொழுது இது சேர்க்கறதுக்குள்ளேயே உங்களுக்கு உடல் ரீதியான பிணிகள் மாறுறதுக்கான வழி கிடைக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கம்மா. ஜனனகால ஜாதகத்தை பக்கத்தில் உள்ள ஜோதிடரிடம் போய் பார்த்து அதுக்குள்ள கிரக ரீதியான பிரீத்திகள் செஞ்சுக்கும் பொழுது உறுதியாக நீங்க கேட்கக்கூடிய விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் கிடைக்குமா. நன்றி சார். நவகிரகங்கள் அப்படின்னு சொல்லும் போது தோஷம் பத்தி பேசணும் சார். குறிப்பா அந்த ராகு கேது தோஷம், சனி தோஷம் இதெல்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மைதானா? இது 100% உண்மைதான். அதுலலாம் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தெல்லாம் கிடையாது. அதோட அளவுகள் தான் மாறுபடும். சில பேருக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி ஃபர்ஸ்ட் இதில் சொன்னீங்க, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாதுன்னு சில பேர் சொல்கிறாங்களே அப்படின்னு சொன்னீங்க. அப்போ அவங்க ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி அமைப்பில் பிறந்திருப்பாங்க. அவங்க அதை நம்பினாலும் சரி நம்பாட்டியும் சரி அவங்க லைஃப் அப்படியே போயிடும். பட் அவுட் ஆஃப் 100, அதாவது 100 ஒரு 10 தான் அப்படி இருக்க முடியும். மிச்சம் 90 இதை அனுபவித்தவங்களாக தான் இருப்பாங்க. அது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அது அஷ்டமத்து சனீஸ்வர பகவானாக இருக்கட்டும், ஏழரை நாட்டு சனீஸ்வர பகவானாக இருக்கட்டும், ராகு கேது தோஷங்கள்னால ஒரு சாதாரண இடத்துல இருக்கிறவங்க உச்சாணி கும்பலையும் உட்கார தான் செய்கிறாங்க. அப்போ இந்த தோஷங்கள்னு வரும்பொழுதுமா, அந்த தோஷங்களோட தன்மைகள் என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஒவ்வொரு ஸ்தான பலத்தை பொறுத்து. அப்போ ஒரு சில பேருக்கு வந்து வார்த்தையில் பார்த்தீங்க அப்படின்னா வார்த்தையால் வீழணும்னு இருக்கும். சில பேருக்கு வார்த்தையினால் ஜெயிக்கணும்னு இருக்கும். அப்போ இது யோகம்னா என்ன வந்துடும் அப்படின்னா ஜெயிச்சிருவாங்க. தோஷம்னா அந்த ஸ்தான பலத்தை பொறுத்து. ஒருவேளை கலத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கலத்திரம்னா ஒன்றும் இல்லை, சிம்பிளிஃபைடாக பேசுவோமே, கல்யாண ஸ்தானத்தில் உட்காந்துடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வில்லங்கமான ஆட்கள் தான் வரணுங்கிறது விதி. சில பேருக்கு காலசர்ப தோஷங்கள்னு வந்துடும்மா. இப்போ அதே மாதிரி மாங்கல்ய தோஷம்னு வரும். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை தடவை கல்யாணம் பண்ணாலும் ஒரு 7 6 இதெல்லாம் நம்ம சொல்லலைங்க, சித்த மகாபுருஷர் ஏதாவது ஒரு ஜோதிடர் வந்து நான் தான் இதை கிளைம் பண்ணேன், நான் தான் சொன்னேன்னு சொன்னால் அவங்க பொய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து மூதாதையர்கள் சொன்ன விஷயங்களை. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்பொழுது என்னாகும்னா, அவங்க ஒரு 6 ஒரு பிரச்சனைக்கு போகத்தான் செய்வாங்க. என்ன தான் நம்ம பரிகாரம் பண்ணாலும் போக தான் செய்வாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து அதுக்குள்ள வழிபாடுகளையும் அவங்க தெரிஞ்சுட்டு அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டால் அந்த தோஷங்களும் வந்து யோகமாக மாறிடும்மா. சில பேருக்கு வந்து தோஷமே யோகமாக மாறுங்கிற அமைப்புகளும் அந்த ஜாதகத்தில் வரும்.
அந்த அமைப்புகள் வரும்பொழுது சண்டை போட்டவங்க கூட டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டு கிட்டக்க போய் சேர்ந்துருவாங்கம்மா. அப்போ இதுவும் வந்து அந்த ஜாதகத்திலேயே உண்டு. தோஷங்கள் 100% உண்மைதான். அதுக்குள்ள வழிபாடு செய்யும் போது மாறிடுதுமா. வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி பண்ணணுங்கிறத பத்தி நம்ம ஒரு நேரத்தை பேசி தொடர்ந்து பேசுவோம் சார். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? மேம், நாங்கல இருந்து பேசுறோம். சொல்லுங்க மேம், பையனுக்கு கேக்கலாங்க மேம். சொல்லுங்க, மகனுடைய பேரம்மா? நேரம் வந்து 8/7/2014 மேம். ஓகே, துளராசி விசாக நட்சத்திரம் மேம். ஓகே, என்னமா கேக்குறமே இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக? அவன் ஒழுங்கா படிக்கவே என்ன வர மாட்டேங்குது மேம். படிக்கணும், ஸ்கூல் போனாலும் நான் போக மாட்டேன். நீங்களும் நல்லா தான் இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. இது குழந்தைய நம்ம குழந்தையாவே பார்ப்போம். இதுல போய் ரொம்ப ஹெக்டிக்கா, அதாவது ரொம்ப பெரிய இதா நீங்க இதெல்லாம் நினைக்க வேண்டாம். இந்த குழந்தை வந்து உங்களுக்கு மாபெரும் வெற்றிகளை அள்ளி தரக்கூடிய குழந்தைம்மா. சுட்டித்தனமா இருந்தாலும் வெற்றியை அள்ளி கொடுக்குமா. இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது வெள்ளிக்கிழமை நீங்க செய்ய வேண்டியது என்னென்னம்மா, விடாம நீங்க செய்ய வேண்டியது ஒரு குருவை வழிபட்டுண்டே வாங்கம்மா. என்னைக்காவது வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது நீங்க செய்ய வேண்டியது திருநள்ளாருக்கு போயிட்டு சனி ஈஸ்வர பகவானையும் பார்த்துட்டு அதே போல நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, உள்ள இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நல்ல எண்ணெய் கொடுத்துட்டு வாங்க. முதல்ல சனீஸ்வர பகவானை போய் பாருங்க, அதுக்கப்புறமா சிவபெருமானை போய் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பிரசாதங்களை எடுத்துன்னு வந்து இட்டுட்டே வாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவையாவது இதை ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்கம்மா, நல்ல மாற்றம் வரும். இதுக்காக ஜோதிட ரீதியா போய் குழப்பிக்கலாம் வேண்டாம். குழந்தைய குழந்தையாவே பாருங்க. ஆனா இந்த குழந்தை வந்து மிகப்பெரிய மாற்றத்தும் கிடைக்கும் இந்த பையனுக்கு. ஒரு 11-12 அப்புறமே நல்லா இருப்பாருமா, கவலையே வேண்டாம். நன்றி, அழைப்பிற்கு நன்றி. சார், இந்த நவகிரக தோஷத்திற்கு உரித்தான வழிபாட்டு முறைகள் பரிகாரங்கள் என்ன? ஷோர்மா, இது வந்து ஜென்ரலாக பாருங்கள் மேடம், அவங்க ஸ்டைல்லே டக்குன்னு முடிச்சிட்டாங்க. பட் அது வந்து பெரிய வாஸ்ட் சப்ஜெக்ட்டுங்க. பட் இதில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு கிரக அரசர்களை பொறுத்து தான். இப்போ அந்த கிரக அரசர் நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவங்கெல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்க தான். அப்போ அந்த சூரியன்லேருந்து எடுத்தேன்னா, சூரியன்லேருந்து உங்களுக்கு ராகு கேத்து வரைக்கும் நீங்கள் யாரை எடுத்தாலும் அதுக்குள்ள அதோட வீரியத்தை பொறுத்து, அது வந்து சின்ன லெவலில் இருந்தால் அவங்க வழிபாட்டிலே சரியாயிடும். சரி, அந்த சின்ன லெவலில் இல்லை, அது கொஞ்சம் உக்ரமாக இருக்குன்னு வச்சுக்கலாமே. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ராகு கேது தோஷமே வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்குது, அது கொஞ்ச நாள் தான் பாதிக்கும் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள். எக்ஸாம்பிள், இப்போ கேது எடுத்துக்கலாம். த மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட், யார் மிகவும் சக்தி வாய்ந்த பிளானட் வந்து கேது பகவான். நிச்சயமா சார், கேது பகவானுக்கு உரித்தான வழிபாடு என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு நேரத்தை பேசி நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? மேடம், நான் மல்லிகா பேசுறேன், பாண்டிச்சேரியிலிருந்து. மல்லிகாமா, சொல்லுங்க, இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க? என் பையனுக்காக கேட்க போறேன் மேடம். அவருடைய பெயர் அம்மா? பேர் மணிபாரதி. ஓகே, ராசி கேட்ட நட்சத்திரம் மேடம், லக்னம் தெரியல. ஓகே, வயது? அவர் வந்து வயது 22 மேடம். பிடெக் இன்ஜினியர் படிச்சிருக்காரு, வேலை ஒண்ணும் சரியா அமையல. கூடிய விரைவிலேயே கை கூடுமா, கவலையே படாதீங்க. இதற்கான வழிமுறைகள் சார் கொடுப்பாரு, கேட்கலாம். அம்மா காலை வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? மணிபாரதியும் சூப்பரா இருப்பாருமா, கவலைப்படாதீங்க. இந்த தை மாசத்திலிருந்து நல்ல மாற்றம் வரும். நீங்க செய்ய வேண்டியதுமா, இவருக்கு வந்து கேது பிரீத்தி பண்ணணுமா. கேது பிரீத்தி பண்ணணும்னா நீங்க ரொம்ப குழம்பிக்க வேண்டாமா. இதுக்கு செய்ய வேண்டியது டெய்லி வரக்கூடிய யமகண்ட நேரத்தில், குறிப்பாக திங்கக்கிழமை வரக்கூடிய யமகண்ட நேரத்தில் கடைசி ஒரு அரை மணி நேரம் வந்து விநாயக பெருமானை வழிபடுறதும், அதே மாதிரி உங்கள் குலத்தை காத்து நிற்கக்கூடிய அந்த அம்மன், அந்த அம்மனோட வழிபாடை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வாங்கம்மா. தை மாதத்துக்குள்ளே இந்த பையனுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். கூட்டு சொல்லுங்கள், நாங்கள் சந்தோஷப்படுவோம். நன்றிம்மா. அழைப்பிற்கு நன்றி. சார், இடைவெளிக்கு இந்த நேரத்தை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கேது பகவான் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார். கேது பகவானுக்கு உரித்தான பரிகாரம் என்ன? இப்போ பாருங்கள், நம்ம கேது பகவானை பற்றி பேசணும், மேடமும் வந்துட்டாங்க பார்த்தீங்களா. இதுதான் முதல்ல எளிமையான விஷயங்களாக இருந்தால், இப்போ மேடம் கேட்ட மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா, அதுக்குள்ள வழிபாடுகளை அவங்களே செய்யணும். இதில் என்ன புரிஞ்சுக்கணும், இப்போ மேடம்க்கு சொன்ன மாதிரி அவர் அதை செய்ய செய்ய 100% பலன் கிடைக்கும். இதில் என்ன வருத்தமான விஷயம்னா, சில ஜாதகத்தில் சுவாமினால ஓடுவாங்க, அவங்க சாமியே கும்பிடக்கூடாதுங்கிறது அந்த ஜாதகத்தில் இருக்கும். அப்போ அந்த தாய் தான் அதில் போய் கும்பிடணுன்னு இருக்கும். அப்போ அவங்க செய்தால் 50% தான் பலன். பட் இருந்தாலும் சம்திங் இஸ் பெட்டர் தான் நத்திங். எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வழிபாடுகள் செய்ய செய்ய அவங்களுக்கு மாற்றங்கள் வருமா. ஆனால் அந்த குடும்பத்தார் செய்யும் பொழுது மாற்றங்கள் 50% கிடைக்குதுங்கிறது தான் உண்மை. இதே கொஞ்சம் உக்ரமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஸ்தலங்களுக்கு போகணும். ஸ்தலங்களுக்கு போகணுன்னா அதை நம்ம சித்த மகாபுருஷர்கள் யோகிகள் சொன்னது. அதே மாதிரி இன்னும் நடிகே இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கேத்து பிரீத்திகள் ஹோம ரீதியாவோ
அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கம்மா. தானங்கள் கொடுக்கறது மூலமாகவும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கலாங்கிறது தான் திண்ணம்மா. இப்படியே ஓட 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 தூரம் குறையவே மாட்டேங்குது சார், இதுக்கு என்னதான் ஃபுல் ஸ்டாப்? ஷூர் மேம், நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பத்திலே சொன்னேனே, ஜோதிடர்லாம் கடவுள் கிடையாது. நாங்கள்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிறதுல காசு வாங்கிட்டு ஜாதகம் தான் பார்க்குறோம். எங்களை ஃபஸ்ட்டு சாமின்னு கூப்பிட்றதை நிறுத்துங்க. ரெண்டாவது விஷயம் வந்து, அடுத்த விஷயம் இப்போ நீங்கள் கேட்டிங்க, உண்மைதான். ரெண்டாம் இடத்துல இருக்கிற கேது பகவானாக இருந்தாலும் சரி, ராகு பகவானும் அங்கே தான் இருப்பாங்க. அப்போ என்னென்னா, அவங்க ஜாதகம் சொல்லும் பொழுது ஜோதிடம் உண்மைதான். அப்போ அந்த ஜோதிடரோட தன்மையை நீங்கள் அந்த இடத்துக்கு நல்ல ஜோதிடர்கிட்ட போகணும் அப்படின்னு ஒரு தடவை போயிட்டாலே அது சரியாயிடும். சில பேருக்கு அதை ஒருவேளை அது என்னெல்லாம் நாங்கள் பண்ணாலும் நடக்கலைன்னா, அப்போ அந்த ஜோதிடர் திருப்பியும் அதே வார்த்தையை சொன்னால் நீங்கள் கவுண்டர் கொடுக்கணும். எப்படி நீங்கள் எங்களெல்லாம் கவுண்டர் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி கேட்கணும். இந்த மாதிரி தான் நாங்கள் பண்ணோமே, எங்களுக்கு இல்லையே அப்படிங்கும்பொழுது வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செய்யணுமா. அதோட சாராம்சம் தான் ரொம்ப முக்கியம். சில பேருக்கு நம்மளே சொல்கிறோம், இந்த வழிபாடுகளை நீங்கள் செய்யுங்க அப்படின்னா, இந்த ஒரே நாள் கோடீஸ்வரன் ஆகணும், அதே மாதிரி ஒரே நாளில் மாறிடுமா அப்படின்னா சில விஷயங்கள் தோஷங்கள் மாறாது. அப்போ அதுக்குள்ள விஷயங்களை நீங்கள் அந்த வழிபாடுகள் ரீதியாக நீங்கள் தெரிஞ்சுக்கும் பொழுது, அப்போ நான் பண்ணினேன் அதோட சேர்த்து நான் இன்னும் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுண்டா, அதுக்குள்ளே வழிபாடுகளை தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை அது உக்ரமாக இருந்ததுன்னா அதுக்குள்ளே பிரீத்திகளை பண்ணுங்க. பண்ணும் பொழுது 100% அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கிறது மூணாம் இடத்துக்கு மாறாது. பட் இருந்தாலும் அதோட வீரியங்கள் சில நேரத்தில்மா அந்த தசாபுத்தி அந்தரம் வரும்பொழுது, அந்த நீங்கள் கேட்டிங்க ரெண்டு லக்கேது லக்னத்துலேருந்தே வச்சுக்கலாம். அப்போ அந்த இடத்துல அவங்க வந்து கேது பகவான்னா அவர் கர்மத்தை சம்மந்தப்பட்டவர், அவர் சில இணைவுகளோடு வந்துருத்தார்னா அந்த இடத்துல ஸ்தானத்தை வந்து கெடுக்கணுங்கிறது விதி. அப்போ அந்த நேரத்தில் அந்த காலங்கள் மாறும் பொழுது அந்த ஸ்தான பலத்தை பொறுத்து அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் மாற்றி சில விஷயங்கள் செய்யும் பொழுது, ஏன்னா இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்கன்னா அது வேறு தசையாக இருக்கலாம், இது வேறு தசையாக மாறி இருக்கலாம், அது வேறு புத்தியாக இருக்கலாம். அப்போது அந்த புத்திக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை ஒரு சிம்பிளிஃபைடாக டெக்னிக்கலாக நீங்கள் பண்ணிக்கும் பொழுது என்ன ஆகிடும், அந்த லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகிறதுக்கு தான் இது ஒரு வழிகாட்டியை ஒழிஞ்சு. அப்போ நீங்கள் நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க பேசிக்ஸை. ஜோதிடரை பார்த்துட்டா வாழ்க்கை மாறிடும் அப்படின்னு கிடையாது. இவர்கள் நாங்கள் எல்லாருமே ஒரு வழிகாட்டிகள். அதை நீங்கள் தெய்வத்தை பிடிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு வழிகாட்டுகள் கொடுக்குறோம். அதை நீங்கள் புரிஞ்சுக்கும் போது தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். அதுக்குள்ளே வழிபாடுகளை செய்யும் போது வாழ்க்கை மாற்றுறது கடவுள் தாம்மா. சரியான விஷயங்களை சரியா செஞ்சாலே போதும், வாழ்க்கை சரியா தானா போகும்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். தொடர்ந்து பேசுவோம், நேரம் எப்படி இருக்காங்க? வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார், இணைப்புல இருக்கீங்க, உங்க பெயர் சொல்லுங்க. பேர் மாரிமுத்துங்க. ஐயா சொல்லுங்க, யாருக்காக கேட்க போறீங்க? ஐயா எங்களுக்கு சின்னம்மா கேட்கறேன். பேர் மாரிமுத்துங்க. வருஷம் வந்து 14/8/1965 திங்கட்கிழமை காலை 5:00 to 6:00 பிறந்தேங்க. சரிங்க ஐயா, ராசி நட்சத்திரம் மற்றும் லக்னம் தெரியுங்களா? ராசி சிம்ம ராசிங்க. வந்து நட்சத்திரம் வந்து பூரம். ஓகே, லக்னம் ஐயா? நல்லது. உங்களோட குலதெய்வத்தை நல்லா வழிபட்டு இருக்கீங்களா? நல்லதுங்க. அதே மாதிரி உங்களோட அம்மன் வந்து உங்க கூடயே இருக்காங்க. இந்த கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும் மாரிமுத்து சாரை. இந்த வருஷத்துக்கு ஃபுல்லாக நீங்கள் நல்லா இருக்கணும்னா டெய்லி நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய கருப்பண்ண சுவாமியோட வழிபாடுக்காக மஞ்சள் கலர் துணி எடுத்து வச்சுட்டு உங்களால் முடிஞ்ச காணிக்கையை டெய்லி எடுத்து வச்சுட்டு வாங்க. அதே போல் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் அத்தை வழியில் உள்ள ஒரு பெண் தெய்வம் உண்டு. அந்த பெண் தெய்வத்தை நீங்கள் மகிழ வைக்கிறதுக்கு வந்து தை மாதத்தில் வரக்கூடிய காலங்களில் வந்து ஒரு அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பெண்களை கூப்பிட்டு அதை வந்து நீங்கள் செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்துறதும் சுமங்கலி பிரார்த்தனை மாதிரி நீங்கள் பண்ணிக்கிறதும் தொடர்ந்து நீங்கள் செய்யுங்கய்யா. செய்யும் பொழுது இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். அதை கடவுளை நீங்கள் வழிபடுங்க. சிவனை வந்து விடாதீங்க. நல்ல எண்ணெய் தீபம் கொடுத்துட்டே வாங்க. முடிஞ்சதுன்னா அபிஷேகத்துக்கு உங்களுக்கு கொடுத்துட்டு வாங்க. சந்தனம் நிறைய கொடுங்க, ஒரிஜினல் சந்தனம் கொடுங்க. இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டே வர வரவே இந்த வருஷம் வந்து நல்லா இருக்கும். எல்லா வருஷமும் நல்லா இருக்கிறதுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை நல்ல ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கோங்க. என்றைக்குமே வெற்றி பெற அடியேன் விஜய் சேதுனான மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா. அழைப்பிற்கு நன்றி சார். பொதுவா சொல்வாங்க, வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும், போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் ஓயுமா அப்படிம்பாங்க. தினம் தினம் நாங்க காலையிலேருந்து நொந்து நூடுல்ஸா போயிட்டு இருக்கோம் சார். இதற்கு ஒரு தீர்வு, உங்க ஸ்டைல்ல ஒரு பரிகாரம் சொல்லுங்க. ஷூர். இப்போ இதுல வந்து போர்க்களம் அப்படிங்கிறது அதுவும் அதே மாதிரிதான். அதுவும் ஜனனகால ஜாதகத்திலேயே தெரியும் அன்பர்களே. அவங்களை பொறுத்த வரைக்கும் ஜனனகால ஜாதகத்துல நம்ம தெரியும் பொழுது நான் அடிக்கடி நிகழ்ச்சியில் சொல்கிறது தான், குருவி குருவியாக மட்டும்தான் இருக்கும். அது வந்து கண்டிப்பாக இதுக்காக நம்ம இது மாற்றிட்டா அது மாறிடும்ங்கிறதெல்லாம் அது கிடையாது.
அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், அன்பார்ந்த நேயர்கள் சனிக்கிழமை நிகழ்ச்சி பார்க்குறவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, நம்மளோட லெவல் நம்ம புரிஞ்சுட்டு அதில் திருப்தி அடையிறது. செல்வம்னா பணம் மட்டும் செல்வம் கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது அதுக்குள்ளே தசாநாதனுக்கும் புத்திநாதனுக்கும் நல்ல ஜோதிடரை போய் பார்த்துட்டு அதுக்குள்ள விஷயங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, லிமிட்டேஷனை புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் மாதம் 100,000 ரூபா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், அப்போது ஜோதிடர் நல்ல ஜோதிடர் கண்டிப்பாக நல்ல ஜோதிடர்கள் உங்களை வழிகாட்டத்தான் செய்கிறாங்க. இந்த டயத்தில் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதை செய்யாமல் தவிர்த்துண்டு அதுக்குள்ள வழிபாடுகளை செய்யும்போது 100% மாற்றங்கள் உறுதியாக கிடைக்குதுங்கிறது தான் புரிஞ்சுக்கோங்க. அதுக்குள்ள வழிபாடுகளையும் தெரிஞ்சு நீங்கள் பண்ணும்போது போர்க்களமாக இருக்காது, உங்களுக்கு ஆனந்தமான வாழ்க்கை கிடைக்குங்கிறது தான் திண்ணமான கருத்து அன்பர்களே. தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளை நாங்க தைரியமா ஃபேஸ் பண்ணறதுக்கு தேவையான பிராக்டிக்கலான சல்யூஷனை எங்களுக்காகவே கொடுத்தீங்க சார், மிக்க நன்றி. ரொம்ப நன்றிமா. ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து டி நகரில் நம்மளோட அலுவலகம் இருக்குது. நம்ம பெய்ட் கன்சல்டேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணுறோம் நண்பர்களே. திருச்சியில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் புதன் வியாழன் வந்து ஒவ்வொரு வாரமும் வரும். அங்கேயும் வந்து நம்ம மலைக்கோட்டை பக்கத்தில் தான் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. கோயம்புத்தூரில் நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை பெய்டு அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணுறோம். விருப்பமாக இருக்கிறவங்க காந்திபுரத்தில் நம்மளோட அலுவலகம் இருக்குது. விருப்பமாக இருக்கிறவங்க அங்கே முன்னாடியே முன்னனுமதி பெற்று நீங்கள் வரலாம் நண்பர்களே. அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய தகவல்கள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதில் வந்து நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்குது. முன்னாடியே பானலிங்கம் நிறைய பேருக்கு இலவசமாக கொடுத்ததுக்கு நீங்கள் வீடியோ சமைச்சதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நல்ல வழிபாடுகள் பண்ணுங்கள். அதே மாதிரி புதுசாக யாராவது இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க அப்படின்னா இலவசமாகவே நீங்கள் சென்னை திருச்சி ஆஃபீஸில் வந்து நேராக வந்து வாங்கிக்கலாம். ஒருவேளை வெளிநாட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்க போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி வந்துடும். பஞ்சாங்க கேலண்டர் எப்பயும் போல தான், அதை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இலவச தகவல்கள் உங்களுக்கு வேணும், இந்த மாதிரி தாந்திரிக ரீதியான விஷயங்கள் வேணும்னாலும் எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிட்டு கேட்கும்போது உங்களுக்கு தொடர்ந்து இப்போ எப்படி எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்டு இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கும் அனுப்பிச்சு வச்சிருவோம் நண்பர்களே. நன்றி. புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.